ஹாய் எனிமீஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் உலகில் கிரேட்டஸ்ட் வில்லன் என்று அழைக்கப்படும் ஜோக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வில்லத்தனமான ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டருக்காக ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க எனிமீஸ். இந்த ஒரு கேரக்டரை பிளே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 27 வயசில் ஆஸ்கார் அவார்டு ஜெயிச்ச ஹீத் லெட்ஜர். ஜோக்கர் ரோல், ஜோக்கர் கேரக்டர் வந்து ஒரு சைக்கோத்தனமான வில்லன் கேரக்டர் எனிமீஸ். இந்த ஒரு ஜோக்கர் ரோல் பிளே பண்ணுறதுக்காக 45 நாள் லோன்லியாக இருந்து நடித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார் நண்பர்களே. ஹீத் லெட்ஜர் ஹிஸ்ட்ரி. ஹீத் லெட்ஜர் சின்ன வயசுல பயங்கரமான படிப்பாளி, செஸ்ல பெரிய சாம்பியன். ஹீத் லெட்ஜரோட அக்கா மேடை நாடகத்துல நடிக்கிறவங்க, அவங்கள பார்த்து தானும் பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வருது. இதுக்கிடையில தன்னோட அம்மா அப்பா டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிடுறாங்க எனிமீஸ். ஹீத் லெட்ஜர் ஆக்டிங். கமர்ஷியல் மூவிஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஹீத் லெட்ஜர் தன்னோட பேர் எப்போவுமே நிற்கிற மாதிரி தான் ரோல்ஸ் வந்து எடுத்துப்பாரான். அந்த வகையில் ஜோக்கர் அப்படிங்கிற ரோல் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணிச்சு. ஜோக்கர் ரோல். கிறிஸ்டோபர் நோலன் ஹீத் லெட்ஜருக்கு ஜோக்கர் ரோலை கொடுத்தப்போம் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இந்த பையனுக்கு இந்த ரோல் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேள்வி எழுப்பிச்சு எனிமீஸ். ஆனால் இந்த ஒரு ரோலில் ஹீத் லெட்ஜரை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடித்திருந்தார் நண்பர்களே. ஹீத் லெட்ஜர் டெத். தூக்கம் மாத்திரம் அதிகமாக போட்டதுனால இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. என்னதான் நிறைய பேர் டீப்பான கேரக்டராக மாறி நடிச்சிருந்தாலும் ஹீத் லெட்ஜர் ஜோக்கர் கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் எனிமீஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.